அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த வேளையிலே இந்த வசனத்தை படித்து இதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோமாக. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தா, நன்றியோடு மே துதிக்கிறோம். தேவன் தாமே சொல்லி முடியாத ஈவுகளாய் நமக்கு என்ன கொடுத்தார்? ஈவுகள்னால் ஒரு பரிசு, அல்லது நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தார்னு அர்த்தம். சொல்லி முடியாத ஈவு என்ன கொடுத்தார் அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்துருக்கிறார். அவர் தாமே நமக்காக பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனால் நாம் இந்த பூமியிலே மரித்தவர்களாய் நரகத்துக்குரியவர்களாய் நாம் இருந்திருப்போம். அவர் தாமே ரத்தத்தை சிந்தி நமக்கு பரலோ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அவருக்காக ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய ஜீவகுமாரனே, தன்னுடைய இருந்த வார்த்தையாக இருந்த குமாரனே நமக்கு கொடுத்ததுனால் அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பரமபிதாவுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரல்லவா, அதற்காக கோடானக்குடி ஸ்தோத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி அறல வேண்டும். பிதாவோட நன்றியோடு நம்ம இருக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவுக்கு கோடானக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி. இயேசு நாமத்தின் மூலம் ஆமென்.